بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இல்லறம் இனிக்க என்ற தலைப்பிலே சென்ற ஒரு தினங்களுக்கு முன்னால சில விடயங்களை பார்த்தோம். ஜோடி அமையல்ல என்ற பிரச்சனை அது பின்னால யோசிக்கிறது ஒன்றல்ல. அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தெரிவு செய்யும்படி சொல்லி தந்திருக்கிறான வாழ்க்கை துணையை, அந்த முறையில் நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு இஸ்திஹாரா இருக்கிறது, இஸ்திஷாரா இருக்கிறது, ஆலோசனை செய்து கொள்ளலாம். அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்குரிய அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து தா ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சலாம். ஏனென்றா இது ஒரு புடவை வாங்குவதை போன்றோ அல்லது ஒரு வாகனம் வாங்குவதை போன்றோ அல்ல வாழ்க்கை துணை என்பது. சகோதரர்களே, அது கிடைத்தால் அவ்வளவுதான், அது இறுதி வரைக்கும் ஒரே துணையோடு, ஒரே குடும்பத்தோடு தன்னுடைய முழு வாழ்க்கையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அன்புக்குரியவர்களே, அக்து முகத்தஸ் என்று சொல்லுவார்கள் திருமண ஒப்பந்தத்தை. அல்லாஹு தஆலா இந்த மீசாக் கலீலா என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பாரமான, ஒரு பெருமதியான உடன்படிக்கை தான். ஒரு கணவன் மனைவி அந்த ஜோடியாக அமைந்து அவர்களை வாழ வைப்பதற்கு அனுமதித்த முறையிலே இஸ்லாம் தரக்கூடிய அன்புக்குரியவர்களே அந்த நிக்காஹுடைய ஒப்பந்தம். வலக்கத் அஹத்னாஹும் மீதாக்கன் கலீலா என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக இது ஏதோ ஒரு சினிமாத்தனமான ஒரு முன்மாதிரி அல்ல திருமணம் என்று சொல்வது. சுவர்க்கத்திலே நடந்த முதலாமல் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததன் பின்னால் அவனுடைய வாழ்க்கை துணைக்குரிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது இல்லாமல் அவர்கள் ஏதோ ஒரு குறையாகத்தான் அந்த வாழ்க்கையை பார்த்தார்கள். அந்த வாழ்க்கை துணையை அல்லாஹு தஆலா வேறெங்கிருந்தும் படைக்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்தே உருவாக்கினான். மண்ணால படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவர்கள், அதே போன்று இன்னொரு மண்ணிலிருந்து பெண்ணை படைத்திருக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா புரிய வைப்பது இந்த திருமண உறவை, இந்த குடும்ப உறவை, இது எவ்வளவு பிரதானமானது என்பதை. அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை, அந்த துணையை, வாழ்க்கை துணைவியை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை எலும்பு முள்ளுகளிலிருந்து படைக்கவும் இல்லை, காலிலிருந்து படைக்கவும் இல்லை, நெஞ்சோட சேர்த்தி படைச்சான் விழா எலும்பிலிருந்து. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் புரிய வைக்கிறான் இந்த உலக வாழ்க்கையினுடைய பிரதானமான ஒரு அமைப்பு வாழ்க்கை துணை, கணவன் மனைவி என்ற அம்சம். இது நாங்க வாலிப வேகத்தில பலகின வேகத்தில இல்ல, அல்லாட பொருத்தத்தோடு அது அமையணும். அதுக்கு நல்ல நோக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய ஹலீஃபாக்களாகிய பிரதிநிதிகளாகிய எங்களை உலகத்தில் சுத்தமானவர்களாக, எங்களை மரபணுக்கள் சுத்தமானதாக வெளியாகுவதற்குள்ள ஒரே முறைதான் நிக்கா. சாப்பாட்டில் ஹலால் மாதிரிதான், எங்க ரத்தம் ஹலாலாக இருக்கணும் என்று சொன்னா இஸ்லாம் சொன்ன திருமண ஒழுங்கு கட்டாயம் பேணப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு ஒரு வலித் பின் முகைராவுடைய, அதாவது ஒரு 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 காபிருடைய, ஒரு முஷ்ரிக்குடைய 9 குறைகளை அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுகின்றான். அந்த அவனுடைய டிஎன்ஏ இருந்து பேசினான். அவனுடைய கடைசி தன்மையாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், அவன் வந்து வலது ஜினா என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதனால சகோதரர்களே, சூரத்துல் மும்தஹினாத்லையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், பெண்களுக்குரிய அமானிதத்துடைய விடயத்தை, அவர்களுடைய பையத்துடைய விடயத்திலே அல்லாஹ் யுஷ்ரிக்ன, ஷிருக்கு செய்ய மாட்டோம், வலாயஸ்ரிக்ன களவெடுக்க மாட்டோம், வலாயஸ்னீன ஜினா இல்ல, வலாயக்துல்ன அவுலாதஹுன்ன குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம், வலாயத்தீன பிபுஹ்தானின் யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலுஹின்ன, அவர்கள் கற்பத்திலே சுமக்கும் அந்த இந்திரிய துளி
அதை சுத்தமாக வைக்க வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் அதனுடைய தந்தை யார், அதற்குரியவர் யார் என்ற உண்மையை பெண்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, அமானிதத்தை அல்லாஹ் பெண்களிடம் மனைவிமார்களிடம் ஒப்படைக்கின்றான். இது நாம் நினைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல சகோதரர்களே. ஆரம்ப இஸ்லாத்தினுடைய பைஅத்தில் கை நீட்டும் பொழுது, பைஅத்துக்கு பெண்மணிகள் தயாராகும் பொழுது அல்லாஹ் இந்த உடன்படிக்கையை செய்துதான் அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிகளுடைய ஈமானை கூட கபூல் செய்து கொண்டான். அதனால கண்ணியமானவர்களே, அந்த நஸ்ல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல பரம்பரை, நல்ல குடும்பம் உருவாகுவதற்கு ஒரு குடும்பம் விரும்பும் பொழுது, ஒரு தாய் விரும்பும் பொழுது, ஒரு தந்தை விரும்பும் பொழுது தன்னுடைய மகளுக்குரிய துணை, தனது மகனுக்குரிய துணை, அது எப்படி தேடப்பட வேண்டும்? பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, குடும்பம் இருக்குது, அழகு இருக்குது. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கின மாஸ் போடல சகோதரர்களே. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீரோ தான் பண்ணினாங்க, பூச்சியம் தான் அவை அனைத்தும். பணம் பணத்தோட சேர்ந்தா சில வேளை பிணமா போகும். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், கல்யாணம் நடக்குது, முழுவதும் சேர்ந்து கல்யாணம், பெரிய கொண்டாட்டத்தோட திருமணம் ஓஹோ என்பதாக இருக்கிறது. அதுக்கு பின்னால பார்த்தா, அருமையான சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரபரப்பாக நடந்த கல்யாணம் ரகசியமாக டிவோர்ஸ் முடிஞ்சு போகுது. எதிர்பார்த்தது என்ன? முன்னே அவர்களுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் கிடையாது, பெரிய ஒரு முன்மாதிரி கிடையாது, பெரிய பேச்சுக்கள் கிடையாது, பெரிய கவுன்சிலிங்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் குடும்பங்களோடு அழகாக வாழ்ந்து பணவினார்கள். கணவன் மனைவி ஒரு 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 பிரியமான முறையில அன்ப பரஸ்பரம் ஒற்றுமைய மஹப்பத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்து காட்டினாங்க. இன்றைக்கு ஆனா எல்லாம் இருக்கிறது, வாழ தெரியாது. எத்தனையோ கவுன்சிலிங் திருமணங்களுக்கு முன்னால, கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் வெட்டிங் இன்விடேஷன் ரெஜிஸ்டர் பதிவாகிக் கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் டிவோர்ஸ் பேப்பர் இஷ்யூ ஆகிக் கொண்டிருக்குது. உலகத்திலே இன்னைக்கு பிரச்சனை. அரபு நாடுகள் எடுத்தா என்ன செய்யறது? ஒரு மனுத்தியாலத்துக்கு 2 தலாக், ஒரு மனுத்தியாலத்துக்கு 3 தலாக், இப்படியாக நாளுக்கு நாள். எமது நாட்டில் கூட சுமார் 12,000 தலாக்குகள் ஒரு வருடத்துக்குள்ளே ஆகிவிடுகிறது. இந்த குடும்ப நிலைமைகள் என்னவாகும் சகோதரர்களே? இதுக்கு எங்கே தவறு விடுகின்றோம்? அருமையானவர்களே, மிக பிரதானமான ஒரு நல்ல காரியத்தை செய்து ஒரு குடும்பத்தை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகிய குடும்ப உறவை அமைத்து அழகான குழந்தைகளை பெற்றெடுத்து, நான் மறுமையிலே உங்களின் மூலமாக என்னுடைய உம்மத்து தான் மிக பெரியது, மிக அதிகமானது என்பதாக நான் சந்தோஷப்பட வேண்டும், ஏனைய உம்மத்துகளுக்கு மத்தியில் எனது உம்மத் பெரிதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. பரம்பரை உருவாக்கப்படணும். இன்றைக்கு அந்த நோக்கம் அப்படி அழிக்கப்பட்டு விட்டது. பணமும் பணமும் சேரணும், குடும்பமும் குடும்பமும் சேரணும், சீதனம் சேரணும், சொத்து செல்வம் சேரணும், தன்னுடைய முழு லாபமும் அந்த குடும்பத்தால் நிறைவேற்றப்படணும், தன்னுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா அமைப்புகளும் பொன் வீட்டார்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியான சகோதரர்களை, குறுகிய நோக்கங்கள் திருமண வாழ்க்கையை உண்மையான நிலைமைக்கு, வரக்கத்தில்லாத சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைக்கு கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க தன்னுடைய மகள்மாருக்கு அழகான பொருத்தமான மிக அன்பான ஜோடிகளை தேடி இருக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முறையில் அந்த பெண்ணுக்கு ஜோடி தேடப்பட வேண்டும், ஒரு ஆணுக்கு தேடப்பட வேண்டும். எது எதை முதலாவது பார்க்கணும்? பணத்தை பார்க்கிறதா, குணத்தை பார்க்கிறதா, தீன பார்க்கிறதா, குடும்பத்தை பார்க்கிறதா என்று கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பார்வையில நீங்க தீனையும் பாருங்க, குணத்தையும் பாருங்க, அப்படி வந்தா தெரிவு செய்யுங்க. பண்பாடு அஹ்லாக்கு, முகத்துல தோற்றம் இல்லாட்டியும் பரவாயில்லை, கொஞ்சம் நிறம் இல்லாட்டியும் பரவாயில்லை சகோதரர்களே, குணம் வாழ வைக்கும் பண்பாடு, அஹ்லாக், நல்ல தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, ஒரு ஒரு கணவனை, ஒரு எங்களுடைய மகளை கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம், பொறுப்பா இருக்கிறோம், பல சிரமங்களை மேற்கொள்றோம், மகளுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு கஷ்டங்களை படுறோம், அந்த மகளுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை
கணவன் என்னோட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் எப்படி அமையணும், அப்பதானே குடும்பம் இனிக்கும், இல்ல என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இருந்த உம்மவாப்பட நிம்மதியும் அடுத்த சகோதர சகோதரின் நிம்மதியும் எல்லாமே பட்டு போகும். அதனால தான் சிலவங்க ஹஜ்ஜில் அரபான துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என்னோட வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிற கணவனை மருமகனை சோதனையாக மட்டும் ஆக்கிடாதே, பிரச்சனையாக மட்டும் ஆக்கிடாதே, இருந்த வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கக்கூடியவராக ஆக்கிடாதே. ஒரு ஒரு கிருமி வந்தா போதும் குடும்பத்துக்குள்ள சகோதரர்களே. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால தான் அருமையான சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வார்த்தைகள் தெளிவாக பேசுது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் அந்த மகள் சொன்ன செய்தி என்ன, இன்ன கைர மனிஸ்தஜத்தல் கவியல் அமீன், ஒரு பலமானவர் நம்பிக்கையானவர். இந்த ரெண்டு தன்மையையும் எதிர்பார்க்கின்றது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் குர்ஆன் ஒரு கணவன் பண்புல. அவரு தீனோடு இருக்கணும், அமீனாக இருக்கணும், அவரு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கிறேன்டா, பொறுப்பு கொடுக்கிறேன்டா, நம்பிக்கை இருக்கணும், சொந்த மகளை கொடுக்கிறேன்டா, அவருக்கு அமானிதன் எப்படி இருக்கணும், அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி என்னுடைய மகள் உங்களுக்கு ஹலால் மனைவி என்று சொல்லக்கூடிய மருமகன் அமீனாக இருக்கணும். குர்ஆன் இதை விளங்கப்படுத்துது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க தேடின அவங்களுடைய மகளுக்குரிய துணை, வாழ்க்கை துணை, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரெண்டு பண்புகள் குறிப்பாக பேசப்பட்டிருக்கிறது குர்ஆன். இத ரெண்டையும் பார்க்கணும் அன்புக்குரியவர்களே. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய உம்மு குல்சூம் ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருக்குமே உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தெரிவு செஞ்சாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக முடிச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க, இன்னும் இருந்திருந்தா எனக்கு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வஃபாத்தாக இருந்தா திரும்பவும் உஸ்மானை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு நான் மருமகனாக எடுத்திருப்பேன் என்று சொன்னாங்க. என்ன பார்த்தாங்க உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட? உஸ்மான் ரழியல்லாஹு தன்னுடைய பணத்தை பார்க்கல சகோதரர்களே, குணத்தை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பணிவை பார்த்தாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வெக்க சுபாவத்தை புகழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா ஒரு குடும்ப வாழ்க்கையில இந்த உம்மத்துடைய பெரிய ஒரு தன்மைதான், ஆணிடத்திலும் வெக்கம் இருக்கணும், பெண்ணிடத்திலும் வெக்கம் இருக்கணும், வெக்கம் கெட்டவர்களாக பிள்ளைகள் வளர்க்கப்பட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த குடும்பம் மிக இழிவான குடும்பமா போயிடும், மிகவும் சிரளியும் குடும்பமாக ஆகிவிடும். அதனால அந்த குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய விடயத்திலும் ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண்ணிடத்திலே இந்த தன்மைகளை பேசப்படுகிறது. இதை பார்க்கணும் சகோதரர்களே. அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய துளர்ப்பு அது என்ன செய்யும், மக்கள்கிட்ட நல்ல நல்ல நம்பிக்கையான குணத்தை ஏற்படுத்திடும், அமானித தன்மை ஏற்படுத்திட்டு. இதைத்தான் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தெரிவுல பிரதானமாக பேசப்பட்டுச்சு. ஆரோக்கியம் இருந்துச்சு, தன்னுடைய குடும்பத்தை உழைத்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்குள்ளே ஆற்றல், அர்ரிஜால் கவ்வாம், பலசாலி, தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் கடலில் தட்டி விட்டா, வீட்டுக்கு ஆள் தேடி வருவாங்க, மாப்பிள்ளைய காணலாம் இருக்கும், எத்தனையோ பேர் ஏமாந்து போறாங்க. அருமையான சகோதரர்களே, இது வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்பிக்கை இல்லை, தெரியாது, ஏதோ ஆளை பார்த்தது, உருவை பார்த்தது, தோற்றத்தை பார்த்தது, பட்டு திருமணம் முடிச்சு கொடுத்தா பின்னால பார்த்தா ட்ரக்ஸோட சம்பந்தம், முழு குடும்பமும் கண்ணீர் இல்லை, போதா குறைக்கு மனைவி சிறையில. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. குடும்பத்தில கண் குளிர்ச்சி, சந்தோஷம், குடும்பத்திலே கண் குளிர்ச்சி என்றால் சகோதரர்களே, அந்த கண் குளிர்ச்சியை நாங்கள் கேட்க வேண்டும். அது என்ன கண் குளிர்ச்சியை கேட்கின்றோம்? இந்த ஆயத்து எங்க இறங்கிச்சு? சில குடும்பங்கள்ல சில சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ள ஈமானுக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா அவங்களுடைய சகோதரர், அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய தாய், சில பேர் அவங்களுடைய தந்தை, சில பேர் அவங்களுடைய பிள்ளைகள் ஈமானுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வராமிகிறாங்க. இந்த வராம இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்து இவங்க இப்படியே மௌத்தா போனா நரகத்து போயிடுவாங்களேன்ற அந்த கவலையில, யா அல்லாஹ் எங்கட குடும்பத்தை யாரையுமே நீ நரகமாக்கப்படாது, தீனுள்ளவர்களாக ஆக்கிடணும், ஈமானுக்குள்ளவர்களாக ஆக்கிடணும், இஸ்லாத்துக்குள்ளவர்களாக ஆக்கிடணும், எனவே அந்த அவர்களை ஈமானுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. அதுதான் உண்மையான துவா, அந்த துவா சபபுன் நுஸூல் அதுதான். ஆக சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்யறதெல்லாம் செஞ்சு கொண்டு தீனும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, ஈமானும் இல்லாம அருமையானவர்களே, ஒரு குடும்பத்துல கண் குளிர்ச்சி வராது, அது வெறுமனே ஏமாற்றமா போயிடும்.
அப்துல்லா பின் முபாரக், உங்களுக்கு தெரியும் முபாரக் என்று சொல்லக்கூடிய அடிமை, தோட்டத்தில் வேலை செய்யறார், எஜமான் வாராரு, எப்படி தெரிவு செய்யறன்றத பாருங்க. அன்றைக்கு ஒரு மணமகன வந்து பார்த்தா தோட்டத்தில் தாண்ட தோட்டத்திலே வேலை பார்க்கும் அடிமை, சாதாரணமான மனிதன், ஒரு வாலிபர். எஜமான் வந்து கேட்கிறார், கொஞ்சம் திராட்சையை கொண்டு வா. திராட்சை கனி கொண்டு வந்து கொடுத்தா அவர தோட்டத்திலிருந்து பறிச்சது, சாப்பிட்டு பார்த்தா புளிக்குது, சாப்பிட இயலாது. திரும்ப சொன்னாரு, வேறொன்றை கொண்டு வாங்க, சரியான புளியாகுது. திரும்ப ஒன்று கொண்டு வந்தா அதையும் அதுவும் புளிக்குது. அதுக்கு பின்னால சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அவர் கேட்டார், நீங்க எவ்வளவு காலம் தோட்டத்தில் வேலை செய்றீங்க, உங்களுக்கு எந்த மரத்துல கனி ருசியானது, எந்த மரத்துல கனி புளிப்பானது என்பதாக இதுவரைக்கும் தெரியாதா? சொன்னார், அமர்த்தனி பிஹஃபுதி வலம் தஅமுர்னி பிஅக்லி. எஜமானனே, நீங்க எனக்கு தோட்டத்துல என்ன செஞ்சீங்க, காவல் காக்கத்தான் சொன்னீங்க, பழத்தை சாப்பிடுறதுக்கு அனுமதி தரல. அவ்வளவு நாளும் அந்த எஜமான தோட்டத்துல வேலை செஞ்சுகிறார், திராட்சை தோட்டம் எத்தனையோ கனிகள் கீழே கொட்டும், ஆனாலும் விழுந்ததோ மரத்தில் இருந்தோ எந்த ஒரு கனியையும் நான் பறித்து சாப்பிட்டதில்லை என்று சொன்னார். அப்பதான் தாண்ட வீட்டிலிருக்கிற மகளுக்கு பொருத்தமான ஒரு ஜோடி கிடைச்சுகிற என்ற விளக்கம் அந்த தந்தைக்கு வருகிறது. இப்ப பேசுறாரு, நான் உன்னிடத்தில் ஒரு ஆலோசனை செய்ய போறேன், நல்ல ஒரு ஆலோசனை எனக்கு காட்டி தரணும். எங்களோட வீட்டில் ஒரு மகள் இருக்கிறா, அந்த மகளுக்கு பொருத்தமான ஒரு ஜோடி அமையணும், எப்படி தேடணும் சொல்லித்தாயே என்று கேட்கிறார். சுபஹானல்லாஹ் சகோதரர்களே, குடும்பங்கள் அமைத்த முறையை பாருங்கள், முழு உலகத்துக்கும் உள்ள நல்ல பரம்பரைகள் உருவான கதைகளை யோசிங்கோ. இது நாங்க எங்கேயோ பிறந்த ஒரு வாழ்க்கை வாழத் தொடங்கிட்டோம். அருமையான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த அந்த வாலிபர் சொல்றாரு, நீங்க உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட மகளுக்குரிய வாழ்க்கை துணையை அழகை வைத்து தெரிவு செய்கிறீர்களா? அது யூதர்களுடைய முன்மாதிரி. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அழகு இருக்கணும், என்ன இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அந்த கலாச்சாரம் தான். கொஞ்சம் ஒரு பெண் பிள்ளை கொஞ்சம் நிறத்துல வித்தியாசமா இருந்தா அந்த தந்தைமார் அழக்கூடிய அழுகைய சொல்லேலா சகோதரர்களே? கவலையான சோகமான வருத்தமான எத்தனையோ நிகழ்வுகள், நிறம் கிடைக்கல புள்ளைக்கு, வாழ்க்கை துணை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா எல்லாத்துலயும் குறை இல்லாம இருக்குது அந்த புள்ளை, தீண்ட விஷயத்துல ஆனா வாழ்க்கை துணை கொடுக்க தயாரில்லை, ஏன் அழகில்லை. இது எங்களுடைய வாலிபர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த இடத்துல அந்த சகோதரர் சொல்றார், அந்த வாலிபர் சொல்றாரு, குடும்ப துணை அழகை வைத்து தேடுவதா, அது யூதர்களுடைய கலாச்சாரம். ஃபேமிலி ராயல் ஃபேமிலி ஆயிக்கணும், நல்ல குடும்பத்தில் இருக்கணும், ஊருக்கே பிரபல்யம் ஆயிக்கணும், எடுபடுற குடும்பமா இருக்கணும், நல்ல வசதி படைச்ச குடும்பமா இருக்கணும், இப்படியான நோக்கத்துல குடும்பத்துடைய பேக்ரவுண்ட பாக்குறீங்களா? அது ஜாஹிலியா காலத்துடைய பழக்கம். நீங்க அப்படியா பார்க்க போறீங்க? பணத்தை தேடுறீங்களா? பணமுள்ள மாப்பிள்ளையா உங்களுக்கு வேணும்? அது அந்த காலத்துல சொல்றாங்க, அப்துல்லா பிம்பாரக் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல சொல்றாங்க, எனக்கு அதாவது எனக்கு இந்த காலத்துல பணம், அது இந்த காலத்தை வச்சு எடுக்கிற முடிவு, அது விருப்பம்டா, நீங்க அதை பதிவு தெரிவு செஞ்சுக்கோங்க, பணத்தை வச்சு தெரிவு செய்யுங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில நீங்க உங்களோட மகளுக்கு துணை தேடுவதாக இருந்தால் நீங்க தேட வேண்டியது ஃபஃபர் பிதாத்தி தீன், தீனை வச்சு தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்களே, உமர் ரழியல்லாஹு தஆலா ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா மகளை நிக்காஹ் செஞ்சு கொள்ளலுமா, மகளை நிக்காஹ் செஞ்சு கொள்ளலுமான்னு கேட்டு, ஏன் சகோதரர்களே, என்ன காரணத்துல வந்தாங்க? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அந்த சுத்தமான பரம்பரையும், அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப உறவும் சொர்க்கத்தையும் வாழும் அந்த குடும்ப உறவு, அந்த தீன் கிடைக்கணும். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போனான், அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பேசப்படுகின்றது, பேச்சுவாராங்க. இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறதுக்கு அருமையானவர்களே, நல்லவர்கள்ட்ட, தீன் உள்ளவங்கள்ட்ட அவங்க ஆள் அனுப்பினாங்க இதை தெரிவு செய்யறதுக்கு. இந்த முறையில தான்
அந்த அடிமை சொல்றார், முபாரக் என்று சொல்லக்கூடிய அடிமை சொல்கிறார், நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதே உங்களுடைய குடும்பத்துக்குரிய வரக்கூடிய அந்த மருமகனை நீங்கள் தீன வச்சு தெரிவு செய்யுங்கோ, சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப அவருக்கு சொன்னாரு, நான் தீன வச்சு தெரிவு செய்கிறேன், நீ என் வீட்டுக்கு மருமகனா வாரத்துக்கு தயாரான்னு கேட்டான். சகோதரர்களே, ஒரு மாமா ஷுஐப் அலி இஸ்லாமும் கேட்டாங்க, மூசா அலி இஸ்லாத்திட்ட, ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தர நிக்கா செஞ்சுக்கோங்க, நீங்க மகராக 10 வருஷம் வேலை செய்யுங்கோ. இது மாதிரி கேட்கறதுக்கு எந்த வெக்கம் பட தேவையில்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த குறையும் இல்லை. அதில் அப்படி கேட்கறதுல மருமகன் மாமா கேட்கிறார் மருமகன்ட்ட. ஆனா அவங்க ஒத்தருக்கும் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் தொடர்பாகி கொண்டே வாழ்க்கைய அசிங்கமான முறையில் ஆரம்பிக்கிறது இதுதானே, இதுதான் அசுத்தமானது, இதுதான் நஜீஸானது, இதுதான் வருத்தமானது. அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர் சொன்னார், என்னுடைய வீட்டில் இருக்கும் மகள் உனக்கு துணையாக ஆக்கப் போகின்றேன், நீ அவருக்கு துணையாக வேண்டும், சம்மதமா என்று கேட்டார். சுபஹானல்லாஹ், அங்கு திருமணம் நடக்குது. அந்த திருமண பந்தத்தில் கிடைச்ச புள்ளதான் சகோதரர்களே இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலை. சுபஹானல்லாஹ், வீட்டுக்கு வார மருமகன் அவருடைய உறவு உணர்வு தீனுடைய உணர்வு இருக்கணும், அவருடைய அவருடைய உடம்புல ஊர்ற ரத்தம் சுத்தமாக இருக்கணும், அமானிதம் உள்ளவராக இருக்கணும். இதை பார்க்கணும். வட்டி உழைக்கிறவர் அல்ல, பொய் சொல்லி உழைக்கிறவர் அல்ல, களவெடுத்து சொத்துல முன்னேறினவங்க அல்ல. அருமையான சகோதரர்களே, வீட்டுக்கு வாரவர்கிட்ட விஷயத்தை இதைத்தான் பார்க்கணும். இதைத்தான் சலாஹுதீன் அய்யூபியோட வாப்பாம் யோசிச்சாரு. ஏண்ட வாழ்க்கை துணை சுபஹானல்லாஹ் எப்படி அமையணும், எந்த ஒரு ஹராமும் பட்டிருக்கப்படாத அந்த பெண்மணி வாரோடு பேணுதல் தீனை வச்சு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு தீன் எங்க அனாதையா போயிட்டு, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதை குடும்பத்தோட சேர்த்து கொள்றதுக்கு தயார் இல்லை. அருமையான சகோதரர்களே, வாழ்க்கை வசந்தமாக அமையணுமா, குடும்ப வாழ்க்கை இனிக்கணுமா, குடும்ப வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகிய தனக்கு வீட்டுக்கு தேவையான மருமகனை மருமகளை தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு ஆண் வாலிபர் தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி எந்த முறையில அவங்க தெரிவு செஞ்சாங்கன்றத யோசிங்கோ, அந்த முறைதான் எங்களுக்குரிய அழகான முறை சகோதரர்களே. அதுலதான் தீனும் அமானிதமும் குடும்பத்தை காக்கிற அந்த உழைத்து சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை சொந்த காலில் நின்று பாதுகாக்கக்கூடிய அமைப்புல ஒரு ஒரு உத்தரத்தை தெரிவு செஞ்செடுக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அப்ப உண்மையிலே இந்த ரெண்டு பண்பும் ஹசத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட குர்ஆன் ஏற்றுக்கொண்ட அழகிய பண்புகளாக குர்ஆன் பேசுது. அதே மாதிரிதான் ஒரு ஆணை தெரிவு செய்கிறா அவர் கவியாயிருக்கணும், அமீனாக இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணிடத்தில் இதை பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்பத்தோட கணவனோட அன்ப பரிமாறக்கூடிய பெண்ணை தெரிவு செய்யுங்கோ. அதை எங்க பாக்குறது, அந்த குடும்பத்துல அவங்களோட உம்மை வாப்பாவை பார்த்தா விளங்கும், எப்படி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதோட குர்ஆன் சொல்லுது அந்த அந்த தஸவ்வஜுல் வதூத் அல் வலூதுண்டா, குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்மணி. புள்ள இல்லாம வாழ்றது இன்றைக்கு ஒரு கலாச்சாரம், நாம் இருவர் நமக்கு வேறொருவர் என்று கலாச்சாரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னொருத்தர் எங்களுக்கு என்னத்துக்கு, நாங்களே போதும், புள்ள இல்லாம. இது ஒரு சுயநலத்தினுடைய ஆக உச்சகட்டத்தில் இந்த சமூகம் ஆகிக்கொண்டிருக்குது. பிள்ளைகளோட வாழ்றத பாக்கியம் இல்லாம கருதப்படுகிறது, அது ஒரு வருத்தமாக கஷ்டமாக சுமையாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கும் பெண்மணி. இது தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல, இந்த வார்த்தை வந்திருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழ்ந்தோம்ன்றதுக்குரிய அடையாளம் எங்களுடைய குடும்பங்கள் தான், எங்களுடைய உறவுகள் தான், எங்களுடைய சொத்து செல்வங்கள் தான். அருமையான சகோதரர்களே, அதனால நாங்க எதை அழகா ஹலாலா சம்பாதிச்சுட்டு போறோமோ, அதே மாதிரி நாங்க எதை அழகான முறையில அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில எங்களுடைய குடும்பங்கள் அமைக்கப்படுகிறதோ, அல்ஹம்துலில்லாஹ், அதுல பெரிய ஒரு பரக்கத்தை ஒரு சந்தோஷத்தை நாங்கள் விட்டு செல்கிறோம், எடுத்துக்கொண்டு போறோம், கண்ணியமாக போறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ருமைசா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சுலைம் தன்னுடைய மகளுக்கு அழகான உபதேசங்கள் 10 சொல்லி அனுப்பினாங்களே திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தில், அந்த தாய்
தன்னுடைய வாழ்க்கை துணையை தெரிவு செய்த முறையை பாருங்கள். அந்த வாழ்க்கை துணை எப்படி அமைய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்த்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் அவர் வந்து அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்து வாரத்துக்கு முன்னால அவங்க பேசி அனுப்பப்படுகிறது. அவங்க சொன்னாங்க, எனக்கு மகராக நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லணும். அப்ப பெண் பார்க்கக்குள்ளே அவங்க யோசிச்சது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி தீனை வச்சு பார்க்கிறது. அதே மாதிரிதான் ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கணவன் அவரை தெரிவு செஞ்சதும் தீனை வச்சுத்தான் யோசிச்சது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த ருமைசா ரழியல்லாஹு தன்னுடைய ஏக்கம் இருந்துச்சு, அவங்கட கவலை இருந்துச்சு, எங்கட எனக்கு வரக்கூடிய துணை வர வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக ஈமான் உள்ளவராக இருக்கணும், ஈமான் உள்ளவராக இருக்கணும். அருமையானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆயத்து தெளிவுபடுத்துது, ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, வாழ்க்கைக்குரிய துணை அது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒரு ஆணுக்குரிய ஒரு பெண் தெரிவு செய்யப்படும் பொழுது அந்த பெண்ணிடத்துல தீனை பாருங்கோ, குணத்தை பாருங்கோ சகோதரர்களே, அந்த குணத்துல பிரபலியமாக குர்ஆன் பேசுது, வெட்கமுள்ள தன் பெண்மணியாக இருக்கணும். அவர் அலஸ்தஹியா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளுடைய நடையை சொல்லும் பொழுது அந்த நடையில் அந்த வெட்கத்துடைய தன்மை விவரிக்கப்படுகிறது. உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஆகப்பெரிய தன்மை வெட்கம். இன்றைக்கு எல்லா உலகத்திலையும் சுத்தி திரிஞ்சி உலகம் எல்லாம் சகோதரர்களே, இன்றைக்குள்ள இளம் பெண்மணிகள்கிட்ட வெக்கம் குறைஞ்சி போனதுனால வாழ்க்கை அமைஞ்சாலும் அது ஏதோ ஒரு ஒரு பப்ளிக் லைஃபாக போகுது, குடும்ப வாழ்க்கையாக அமைதில்லை, ஒரு அசிங்கமா போகுது, அலங்கோலமா போகுது, நஜீஸா போகுது சகோதரர்களே. அந்த காலத்துல இளம் பெண்மணிகள் தொழுகிறதுக்கு வீட்டுக்குள்ள நடு அறை இருந்துச்சு. சுபஹானல்லாஹ் என்ற அந்த தன்மையோட ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் அண்டு தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்க்கறதுக்கு வெக்கப்படுறாங்க, வெக்கத்துல குனிஞ்சு நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தண்ணி எடுத்தாங்க, குல்சூரா ஓதினாங்க சகோதரர்களே. அந்த தண்ணிய அந்த கணவன்மணி அலி ரழியல்லாஹு தஆலா முகத்து பக்கமாகவும் அந்த நெஞ்சு பக்கமாகவும் ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சு பக்கமாகவும் இவர்களுடைய முதுகு பக்கமாகவும் தெரிச்சு விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, தெரிச்சிட்டு சில துஆக்கள் ஓதினாங்க, குல்சூரா ஓதினாங்க. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அலி, அலியே, உன் மனைவியுடைய ஃபாத்திமாவுடைய நெற்றி ரோமத்தை பிடித்து நீங்க இந்த துவா ஓதுங்க, அல்லாஹு மின்னி ஆவுது பிக்க மின் ஹைரா, அல்லாஹு மின்னி ஆவுது பிக்க மின் அஸ்அலுக ஹைரா, அல்லாஹு மின்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைரமா ஜபல்தஹாலே, வ ஆவுது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹாலே. யா அல்லாஹ், அந்த பெண்ணுக்குள்ள இளம் இயல்புலே வச்சுக்கிற நலவை தருவாயாக, ஷர்ருகளை விட்டு பாதுகாப்பு தருவாயாக, இப்படியான துவா ஓத சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா ரழியல்லாஹு தன்னுடைய நிலைமையை பார்த்து அவருக்கு வெக்கம். இன்றைக்கு கேமரா காராக்களை கொண்டு கணவனுக்கு மனைவிக்கு முன்னால மகளுக்கு முன்னால நிப்பாட்டுறது வாப்பக்கு பெருமை, உம்மக்கு பெருமை, குடும்பத்துக்கு பெருமை. அந்த திருமணம் அப்படியே வீடியோவாக மாறி அது படம் போல மாறி போய் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அன்புக்குரியவர்களை, வெக்கம் எங்க போயிட்டு? குடும்பத்தை அமைக்கிறதுக்கு இஸ்லாம் சொன்ன பிரதானமான அம்சங்கள் உண்டு, நல்ல செய்திகள் உண்டு, மனமான தீனுடைய விஷயங்கள் உருவாகிறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிற தன்மைகளை சொல்லி தந்திருக்கிறான் குர்ஆனினோடாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனுடைய விஷயத்துல எந்த சிரமம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை அந்த கணவனோடு நான் நின்று பிடிப்பேன் என்ற உறுதியுள்ள பெண்மணிகள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை உருவாக்கிட்டு போனாங்க. சகோதரர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது என்ன செய்யறா, உலகத்துடைய சந்தோஷங்களை மட்டும் காட்டுறது, கல்யாண ஊட்ட மட்டும் காட்டுறது, மையத்தூட்ட காட்டுறதில்ல. குடும்பம் அவ பெரிதானாலும் அவக்கு கவலைகளை சுமக்கேலா, கஷ்டங்களை சுமக்கேலா, கணவனுக்கு ஹிதுமச் செய்ய இயலாது, இந்த கணவனோட சேர்ந்து வாழ்றதுள்ள வாழ்க்கையினுடைய தொடர்புகள் அமைச்சு கொள்ள இயலாது. உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அவங்களோட பிள்ளைய பார்த்து சொன்னாங்க, நீங்க உங்களோட கணவனுக்கு அடிமை போலாகுங்கோ, அவ உங்களுக்கு அடிமையாகி விடுவார். தன்னுடைய முழு வாழ்க்கையும் அப்படி அர்ப்பணிக்க சொன்னாங்க. இதுதான் உம்மா சொல்லிக் கொடுக்கிறது கல்யாண மண்டி ரவைக்கு, மருதோண்டி அல்ல, ஆடல் பாடல் அல்ல,
மியூசிக் ஷோ அல்ல. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க வேண்டிய அந்த குறிப்பான அந்த நேரத்துல, பரக்கத்தான அந்த நேரத்துல எதை செஞ்சாங்க சகோதரர்களே? ஒரு குடும்ப வாழ்க்கையில் பினான் அந்த குடும்ப அமைப்பு உருவாகி முதல் நாளுடைய வாழ்க்கையில தந்தை துவாலி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. மகளை விட்டுட்டு அப்படியே துவா செஞ்சு கொண்டுதான் வீடு வரைக்கும் வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, மகளே, நீ கணவனுடைய சிந்தனையை பழுதாக்கிடப்படாதே, அவருடைய கண்ணுக்கு நீ கஷ்டமாகிடக்கூடாதே, அவருடைய வாசனைக்கு நீ வருத்தமாகிடக்கூடாதே, அவர் நுகரும் பொழுது உன்னிடத்திலிருந்து அசிங்கமான துர்வாடைகளை நுகரக்கூடாதே, அவருடைய தூக்கத்துக்கு நீ பிரச்சனையாகிடக்கூடாதே, அவருடைய பசியுடைய விடயத்தை நீ அவரை கவனிச்சு கொள்ளணும். இப்படியான எவ்வளவு பெரிய ஒரு அழகான உபதேசங்கள் சகோதரர்களே, பெரிய ஒரு ஃபேமிலி லைஃப் அந்தல பிஹெச்டி முடிச்சது போல அந்த அந்த தாய் பேசுறா வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவட வாழ்க்கை அவன் அமைச்சது தீன வச்சு தன் மகளுக்கு அவன் படிச்சு கொடுக்கிறா. இன்றைக்கு மகளுக்கு கொடுக்கிற அட்வைஸ் வித்தியாசம். அதனால் அருமையான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அமையக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையில நாங்கள் அமைத்து வைக்கக்கூடிய பிரதானமாக நாங்கள் யோசிக்கணும். எங்களுடைய குடும்பங்கள்ல, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய திருமணங்கள்ல எப்படி ஒரு பெண் தெரிவு செய்யப்படணும், ஒரு ஆண் தெரிவு செய்யப்படணும், அதுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிமுறைகளை கட்டாயம் நாங்கள் எடுத்துத்தான் சகோதரர்களே, எங்களுடைய மகளுக்கோ எங்களுடைய மகனுக்கோ எங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு துணைய அந்த பொருத்தமான ஜோடி அமைத்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இதனாலதான் எப்பொரு பெண் பண்ணிட்ட தீன் சிறந்ததாகிடுதோ, எதையும் பொறுத்து கொண்டு போவா, எப்படியும் வாழ்வா. அனஸ் பின் மாலிக் அவனுடைய தந்தை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலை அவனோட வாழ்க்கையில தெரிவி செஞ்ச துணை அவளுக்கு படல, ஆனாலும் அந்த பெண்ணிட்டு இருந்த பொறுமை, பெண்ணிட்டு இருந்த அஹ்லாக், பெண்ணிட்டு இருந்த தன்மை, 20 வருஷத்துக்கு பின்னால கவலைப்படுறார், இவ்வளவு ஒரு பெருமதியான துணைவியையா நான் வாழ்க்கையில இழக்க பார்த்தேன். பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட, துஆவோட அந்த பெண் வாழ்க்கையை கொண்டு போறா. தெரிவு செய்யப்பட்ட முறை சகோதரர்களே, இதைத்தான் உங்கள்கிட்ட தீன் உள்ளவங்க வந்தா, குணம் உள்ளவங்க வந்தா, நீங்க திருப்பி அனுப்பிட்டு கவலைப்படாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை சொல்லி தருகுது. இது ரெண்டையும் யோசிச்சுட்டு தான் மத்த எல்லாத்தையும் யோசிக்கணும். சொல்லுவாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகளுடைய தன்மைகள் ஒன்றுதான், புத்தி கூர்மையோடு நடக்கக்கூடிய, சமயோசிதத்தை பார்த்து நடக்கக்கூடிய தன்மை அந்த பெண்ட் இருந்துச்சு. அந்த பெண்ட்ட இது ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த தன்மையை பார்க்கலாம். ஆசியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த குஃபுர் நிறைந்த அந்த காஃபிரான கணவனோட கூட தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் பொறுமையை கடைபிடிச்சவங்களாக இருந்தாங்க. சமயோசிதமா நடந்து கொண்டாங்க. தாண்டி ஈமான பறிகொடுக்கூடாம பாதுகாத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அவனுடைய வாழ்க்கையில உண்மையிலே மிகப்பெரிய பொறுமைக்கு பின்னால அவனோட கணவனை அவனுடைய மதீனால வச்சு சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தான். குடும்பம் திரும்ப பிரிஞ்சிருந்த, தூரமாயிருந்த, குஃப்ரின் காரணமாக தூரமாயிருந்த அந்த குடும்பம் திரும்ப சேருது சகோதரர்களே. இந்த அவ்வளவு பொறுமையும் அவ்வளவு அஹ்லாக்கும் அந்த பெண்களிடத்துல பிரதானமாக இருக்கு. எப்படி கணவனை வச்சு உறிஞ்சி வெளிநாடு அனுப்பி உலகமெல்லாம் சுத்த வச்சாவது, ஏண்ட வீட்டுக்குரிய வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும், நான் ஒரு ரிச் லைஃப் ஒன்று எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு யோசனை பெண்ணுக்குள்ள வந்துட்டா அந்த வீட்டு வாழ்க்கை சகோதரர்களை மிக பயங்கரமான நிலைமைக்கு போயிடும். கஷ்டத்துக்குள்ள போவாங்க, வருத்தத்துக்குள்ள விழுந்துடுவாங்க. பணம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில நோக்கமாய்க்கப்படாது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மருமகளோட பேசிக்கொள்ள விளங்கி கொண்டாங்க. பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அந்த 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 பெண்ணோட நீங்க வாழாதீங்க என்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மருமகனுக்கு வீட்டு வாசல் படியை மாத்துங்கோண்டு புத்திமதியை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பரம்பரை சும்மா உள்ள பரம்பரை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த 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 ரத்தம், அந்த நசல், அந்த சுத்தமான சில்சிலா தஹபியா, அந்த தங்க சங்கிலி தொடர் அங்கிருந்து தான் உருவாகுது.
அந்த மனைவி பேசின பேச்சு அவட்ட தீனுடைய அடையாளம் இல்ல, பொறுமை இல்ல, அஹ்லாக் இல்லைன்றத காட்டிச்சு. உடனே அங்கின தலாக்குடைய முடிவெடுத்தாங்க. இது இது திருமணத்துக்கு முன்னால யோசிக்கப்பட வேண்டிய தலைப்பு. இன்றைய சமூகத்தை நான் சொல்றேன், ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுடைய துணையுடைய விஷயத்துல இவ்வளவு உறுதியாக நின்றாங்க. அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், அங்கின பார்க்கப்பட்ட அந்த பணம், பணத்தை வச்சு மன அமைதி சந்தோஷத்தை மட்டும் ஒரு பெண்மணி தேடினா அந்த வாழ்க்கை அமையாது என்ற விளக்கம். அதனாலதான் இன்றைக்கு இதெல்லாம் நாம் தெளிவாக பேசப்பட வேண்டும். இந்த மாதிரியான சந்தர்ப்பம், காலநிலை சூழ்நிலைகள் உண்மையிலே நெருக்கடி ஆகுது, கஷ்டமாகுது, பிரச்சனை ஆகுது. சகோதரர்களே, எல்லாரும் எல்லாருக்கும் துவா செய்வோம். அல்லாட்ட நலவுகள் எதிர்பார்ப்போம், நன்மைகள் எதிர்பார்ப்போம். அல்லா நல்ல நிலைமைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு துவா செய்வோம். எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க, கதறி கொண்டிருக்கிறாங்க, வாழ்க்கையில நினைக்கல காதை கோட்பக்கம் போய்படுண்டு பெய்த்து வந்துட்டாங்க. என்ன செய்ய, வீட்டுக்குள் ஏற்பட்ட பூகம்பங்கள் இதுக்குத்தான் அல்லாட பக்கம் நெருங்கிறது. அல்லாஹ் சொன்ன முறையில தேடுறது, இஸ்திஹாராவா எடுக்கிறது, அழகான மஷூராக்களை செய்யறது. நாங்க தீனுடைய நலவை கருதி தான் என்னுடைய வாழ்க்கையை, என் பிள்ளையோட குடும்ப வாழ்க்கையை நான் அமைக்கிறேன் என்ற உறுதியோட பெற்றோர்கள் செய்யப்படுறது. வாலிபர்களும் ஹராமான உறவுகள், மோசமான தேவையில்லாத தொடர்புகள் இல்லாம சகோதரர்களே, நல்ல முறையில அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் உள்ள அல்லாட தீன் எப்படி வாழும், அமானிதம் எப்படி பேணப்படும், நம்பிக்கை அந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்தா என்ற எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையான தன்மையில நான் நடந்து கொள்ளணும், இப்படியான தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும் சகோதரர்களே. மனைவி போன் எடுத்து பார்த்தா, கல்யாணம் முடிச்ச புதுசில பார்த்தா அது எங்கெங்கேயோ இருக்குது. அழுது அழுது வீட்டுக்கு ஓடி வந்துடுறார். அமானிதம் இல்ல, நம்பிக்கை இல்ல, இப்படி மோசடி செய்வாரா சகோதரர்களே. அல்லாவோட அச்சம் இல்லாம போனா எல்லா தன்மையும் குடும்பங்கள் உருவாகிடும், குடும்பங்கள் சீரழிய தொடங்கிடும். இதுக்குத்தான் இஸ்லாம் சொல்லுது, அமானிதம், பண்பாடு, தீன், இந்த மூணையும் ரெண்டு சைட்லயும் பாருங்க, இந்த ரெண்டு சைட்லயும் யோசிங்க. யோசிச்சா இன்ஷால்லா வாழ்க்கை பரக்கத்தானதாக ஆகும். எனவே இப்படியான நிலையில் எங்களை குடும்பங்கள் தெரிவு செய்யப்படும்டா இன்ஷா அல்லாஹ். பெரிய நல்லவர்கள், உத்தமர்கள், இறைநேச செல்வங்கள், நல்ல பரம்பரையாக அல்லாஹ் அந்த குடும்பங்களுக்கு நசீபாக்குவான்.